सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रय श्रीकृष्णय वम नुम वागेषा ये वदने लक्ष्मीस वक्ष यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभ स्वराट तेने ब्रह्म हृदय आदि कव मुख्यंति यूरय तेजो वारिमृता यथा विन यदा निरस्तोहक सत्यंपर धीमह రూపమాత్రర్వాణా తేజసో దైవోదిత రూత్స్ అంభో జిహ్వా రసగ్రహా కషాయో మధురస్తిక్ కటు అమ్ల భౌతికానాం వికారేణ రస ఏకో విభిద్యతే క్లేదనం పిండనం తృప్తి ప్రాణన ఆప్యాయనోదనం ప్రాణన ఆప్యాయన ఉందనం తాపాపనోదో భూయస్వం అంభస వృత్తయో ఇ ஒவ்வொரு மகத்பூதத்தினுடைய உற்பத்தியை வந்து வருணி சென்று வர்றார் கபிலர் தேவகூதிக்கு அதுல ஆகாஷாத் வாயு வாயூர் அக்னி அக்னே ராபக அத்ய பிருத்திவின்னு பார்த்தோம் அதுலேயுமே வந்து எப்படி அவர் வந்து இன்னும் ரிஃபைன் பண்றாருனா முதல்ல தன்மாத்திரைகள் வந்து அந்த இருந்து அந்த அந்த தன்மாத்திரைக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய மகாபூதத்தினுடைய ஒரு உற்பத்தியை சொன்னார் சோ முதல்ல சப்த தன்மாத்திரை சப்த இருந்து ஆகாசம் ஆகாசத்துல இருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரை இருந்து வாயு இருந்து அஹ் ரூபத்தன் மாத்திரை இருந்து தேஜ தன்மாத்திர அதுக்கப்புறம் அந்த தேஜஸ்ல இருந்து உங்களுக்கு ரசனம் ரசம் வந்தது ரசத்தில இருந்து உங்களுக்கு ஆப ஜங்கிற மகாபூதம் விகுர்வானா அம்பசகா தெய்வச்சோதித்தாது கந்த மாத்திரம் அபூத் தஸ்மாத் பிருத்திவி கிரானஸ்து கந்தகா சோ முதல்ல முதல் ஸ்லோகம் உற்பத்தி அதுக்கப்புறம் தன்மாத்திரையினுடைய லட்சணம் அடுத்த ஸ்லோகம் மகாபூதத்தினுடைய ஒரு லட்சணம் இப்படி பார்த்து வந்து ரசமாத்திராத்து அம்பசகா அம்பசகா கந்த மாத்திரம் அபூத் இப்படிதான் அன்வயம் அங்க சோ தெய்வ அங்கு தெய்வத்தினால் உந்தப்பட்டு மாறுதலை அடைகின்றதான ரச மாத்ரா ரச தன்மாத்திரையை தன்மாத்திரையாக வைத்து கொண்டிருக்கும் அம்பசகா ஜலத்திலிருந்து கந்த மாத்திரம் அபூத் கந்த தன்மாத்திரை வெளியில வந்தது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுங்கிறது உங்களுக்கு ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு தஸ்மாத் பிருத்திவி அதிலிருந்து பிருத்திவியானது உண்டாச்சு அதாவது கந்த தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவிங்கிற மகாபூதம் உண்டாச்சு கிராணஸ்து தைஜச அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியமான கிராண மூக்கு அந்த கிராணம்தான் இந்த கந்தத்தை கிரகிக்க கூடியதாக இருக்கு கிராணஸ்து கந்தகா கந்தத்தை கிரகிக்கின்றது மேலும் ஆஹ் இங்கு கரம்ப பூத்தி சௌரபிய சாந்த உக்ர அம்லாதி பிருத்தக்கு திரவிய அவயவ வைஷம்யாத்து கந்த ஏகோ விபித்தியது ரசம் எப்படி பலவாறாக ஒரே ரசம் அந்தந்த பூத விசேஷத்தினுடைய ஒரு சம்சர்கத்தினால எப்படி அந்த ரசமானது மாறுறதோ அதே போல இங்கேயும் கந்த ஏகா திரவிய அவயவ விபித்யதே விபித்தியதே வாசனைங்கிறது உங்களுக்கு ஒண்ணுதான் கந்தகா ஏகா அது விபித்தியதே பலவாறாக உங்களுக்கு பிரிகிறது எதனால திரவிய அவயவ வைஷம்யாது திரவியங்கள் எந்த திரவியத்துல போய் அது இருக்கோ அந்த திரவியத்தினுடைய அவயவங்கள் அதனுடைய பார்ட்ஸ் அதுக்கு ஏத்தா மாதிரி அதனுடைய வைஷம்யாது வைஷமியம்னா விஷமத்தா டிஃபரன்ஸ் திரவியத்தினுடைய அவயவங்கள்ல இருக்கக்கூடிய மாறுதல்களினால் ஒரே கந்தம் பல்வாராக பலவேறாக இருக்கு எப்படி பல்வேறாக இருக்கு கரம்ப பூத்தி ஆறு பிரதக்கு இல்லாமல் இன்னும் பல என்னென்னலாம் கந்தங்கள் இருக்க முடியுமோ அத்தனை இருக்கு ஒரு பர்ஃபியூம் ஷாப்புக்குள்ள போனோம்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆயிரக்கணக்கான பர்ஃபியூம் வச்சிருக்கான் அது ஒவ்வொரு ஒன்னொண்ணத்தினுடைய மிக்சர் அது இதுன்னுட்டு பலவேறாக இருக்கலாம் நமக்கு மெயினா நமக்கு எப்படி சொல்றாருன்னா கரம்பா கரம்பகாலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் மிஸ்ரகந்தா கதம்பம்னு சொல்றோமே அந்த கதம்பம் தான் கரம்ப கரம்பான மிஸ்ரகந்தஹா ஒரு மிக்சர் ஆஃப் ஸ்மெல் எப்படி வியஞ்சனாதீனாம் ஹிங்குவாதி சம்ஸ்காரேன வியஞ்சனங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஹிங்குன்னா இது உம் ஹிங் ஆஹ் பெருங்காயம் சொல்றோமே அந்த பெருங்காயத்தினால உங்களுக்கு ஒவ்வொன்னுத்தினுடைய வித்தியாசங்கள் இருக்கலாம் இல்ல ஒவ்வொன்னுத்துக்கு வேற விதமான நம்ம ஸ்பைசஸ் போடுறதுனால அதனுடைய ஒரு அஹ் ஒரே பதார்த்தம் வேற ஒரு டேஸ்ட்ல வரலாம் வேற ஒரு கந்தத்துல இருக்கலாம் ஏன்னா நம்ம மேல போடுற அந்த ஸ்பைஸ பொறுத்து இருக்கு அது போல இங்கேயும் கரம்ப மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் வரும் பொழுது உங்களுக்கு பலவிதமான வாசனைகள் சேர்ந்து அதனுடைய ஒரு மிக்சர் கேன் கிவ் யூ அ டி டிஃப்ரெண்ட் ரிசல்ட் அதனால கரம்ப ஒரு கலவையான ஒரு கந்த வாசனை பூத்தினாலே துர்கந்தா துர்வாசனைய பூத்தி கந்தகாங்கிறோம் இந்த ஃபங்கஸ் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கெட்டுப்போன வாசனை இருக்கோ இல்லையோ அது பூத்தி சௌரபிய கற்பூரா கற்பூரம் முதலியவைகளுக்கு ஒரு நறுமணம் இருக்கு அந்த நறுமணத்தை சொல்றோம் சாந்தா உக்ரஹா ரெண்டு ஆப்போசிட் இது சாந்தமான வாசனை உக்ரமான வாசனை எது வெரி பஞ்சன்ட் ஸ்மெல் ஒரு கார்லிக் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உக்ரவாசனைங்கிறோம் லஷுனாதேகே சாந்தகாங்கிறது சதபத்ரா லோட்டஸ் அதாவது தாமரை புஷ்பத்தினுடைய வாசனை எல்லாம் ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸா இருக்கிறதெல்லாம் சாந்தமான வாசனை உக்ரமான வாசனைங்கிறச்சி நல்ல ஒரு பஞ்சண்டா ஒரு அஹ் இருக்கக்கூடிய ஸ்மெல்லுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிறதுக்கு உக்ரவாசனைங்கிறோம் ஆம்லாதிபிகிங்கரிச்சு ஆம்லாங்கிறது சவர் ஸ்மெல்லுக்கும் உண்டு டேஸ்டுக்கும் உண்டு அது திண்தின் அதினுட்டு இந்த புளிக்கு தான் ஆஹ் அதுக்கு உண்டான ஒரு ஸ்பெசிபிக் வாசனை இருக்கும் அந்த சவர் ஸ்மெல்லு இஸ் டிஃப்ரெண்ட் புளிப்பு வாசனை வேற புளிப்பு டேஸ்டும் இருக்கும் உங்களுக்கு இப்படி பித்தக் பித்தக்கு வெவ்வேறாக திரவியத்தினுடைய அவயவங்களினுடைய மாறுதல்னால விஷ வைஷம்யாது அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் அல்லது அதனுடைய ஒரு நம்ம எவ்வளவு போடுறோம் எவ்வளவு குறைக்கிறோம் அதுக்கேத்த மாதிரி வாசனை மாறுறது ஸோ கந்தம்ங்கிறது ஒன்று ஆனா திரவியத்தினுடைய ஒரு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு பலவிதமாக இருக்கு கரம்ப பூத்தி சௌரபிய சாந்தோக்ராம்லாதிபிகி பிருதக் திரவியாவய வைஷம்யாது கந்த கந்தா ஏகா விபித்தியதே இப்போ பிருத்திவியினுடைய லட்சணம் மகாபூதத்தினுடைய லட்சணம் கந்தங்கிற தன்மாத்திரையினுடைய லட்சணமாச்சு இப்ப பிருத்வியினுடைய காரியமா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு பிருத்திவின் வெறும் ஒரு டு வச்சுப்போம்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ்ங்கிறதுக்கு சொல்ற பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷனம் சர்வசத்துவ குணோத்பேதா பிருத்திவித்தி லக்ஷணம் இது பிரம்மணஹா பாவனம்ங்கிறார் பிரம்மணா பாவனம் ஸ்தானம் சத்விசேஷனம் தாரணம் இது எல்லாமே பிருத்திவியனுடைய காரியமாக சொல்றார் பிருத்திவியனுடைய காரியம் எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னா பிரம்மணகா பாவனம் பிரதிமாதி ரூபேன சாகாரதா ஆபாதனம்ங்கிறார் பிரதிமா முதலியவைகளை வைத்துக்கொண்டு உங்களுக்கு சாக்காரதா ஆபாதனம் இப்ப பிரம்மத்துக்கு வந்து ஒரு உருவத்தை நம்ம சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு பதார்த்தங்களை தான் நம்ம பிரம்மத்துக்கு உருவத்தை சொல்லணும் இல்லைன்னா பிரம்மம் வந்து ஒரு பெரிய பிரம்மனகான பிரம்மான்னு எடுத்துக்கலாம் பிரம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி இருக்கும் சத்தியலோகம் முதலிய லோகங்களுக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கு இந்த பிருத்திவி பிரதிமாக்கள் அப்படின்னா இங்க வந்து பிரதிமாதி பிரதிமா மு அந்த ரூபங்களுக்கு ஒரு ஒரு அஹ் அஹ் பிரம்மாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒண்ணு பிரம்மான நபுன்சுகலிங்கத்துல எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரம்மான சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தாவா எடுத்துக்கலாம் பிரம்மத்தினுடைய ரூபங்களாக இருக்கக்கூடிய பல தேவதைகள் இருக்கு அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு இருப்பிடத்தை கொடுக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு ஒரு ஃபார்மை கொடுக்கணும் அதுக்கு இருப்பிடத்தை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் உபயோகமா இருக்குங்கிற ஃபார்ம் கொடுக்கறதுக்கு என்ன அதனுடைய சரீரம் ஆக்கிருதி அந்த சாக்காரதா ஆபாதனம் பிரம்மத்திற்கு ஒரு ஆகாரத்தை வடிவத்தை கொடுக்கக்கூடியது பிருத்திவி சோ பாவனம் பாவனம்னாலே ஆகாரத்தை கொடுப்பது அப்சிராக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பிரம்மாங்கிறது இந்த விராட் புருஷனா சொல்லி இந்த பதினாலு லோகங்களும் அவனுடைய உருவம் அவனுடைய ஆக்கிருதி ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை வந்து நம்ம மனசுல பாவனை பண்றதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது இந்த பிருத்திவி அதுக்கப்புறம் ஸ்தானம் ஸ்தானம்ங்கறச்சி ஜலம் முதலியவைகளுக்கெல்லாமும் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது ஜலாதி விலக்கணத்தையா ஆசிரயாந்தர நைரபய்சேன ஸ்திதீங்க ஜலத்துக்கெல்லாம் ஒரு ஸ்திதி வேணும் வேற பிருத்திவிக்கு அந்த மாதிரி இன்னொன்னு ஆதாரமாக ஆசிரயித்து இருப்பதில்லை அதுக்கு இயற்கையாகவே ஒரு இருப்பு தன்மைங்கிறது இருக்குது அது வேற எண்ணத்தையும் அதனுடைய ஒரு இருப்புக்கு ஆசிரியத்தை எதிர்பார்க்கறது இல்லை இட் டஸ் நாட் நீட்ராட்டம் இப்ப ஜலம்ங்கிறதுக்கு ஒரு சப்ஸ்ட்ராட்டம் தேவையா இருக்கு அது எதுலயோ போய் உட்கார்ந்து லட்சணம் என்ன சொல்றா ஸ்தானம் அப்படின்னா ஸ்திதி இருப்பு அதுக்குன்னு ஒரு இருத்தல் அப்படிங்கிற ஒரு ஒரு அஹ் காரியம் அதுக்கு இருக்கு அடுத்தது சத்விசேஷ தாரணம் தாரணம்னாலே ஜலாதி ஆதாரத்துவம் ஜலங்களுக்கு ஆதாரத்தை ப்ரொவைட் பண்றது இந்த பிருத்திவி ஜலம் மாதிரி இதுக்கு ஒரு ஒரு ஆதாரம் தேவையில்லை பிரம்மஸ்வரூபம் தான் அதுக்கு ஆதாரம் மாயாதான் ஆதாரம் அதெல்லாம் வேற பட் இன்ன இன்ன ஒரு ஒரு நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கு ஜலத்துக்கு ஒரு ஆதாரம் தேவை இருக்கிற மாதிரி பிருத்திவிக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை அதுதான் சோ பிருத்திவி தானா நிற்கும் ஸ்தானம் அது தாரணம் மற்ற விஷயங்களை தாங்கக்கூடியதாகவும் இருக்கு சத்விசேஷனம் அப்படின்னா சதாம் ஆகாசாதீன விசேஷனம் அவச்சேதகத்துவம் ஆகாசம் முதலிய வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு பிரிச்சு அறிவதற்கு நமக்கு உகந்ததாக இருக்கு பிரித்து சத் விசேஷனம் இது அவச்சேதகமாக இருக்குன்னா இட் பிகம்ஸ் லிமிட்டிங் அட்ஜென்ட் ஃபார் ஆஹ் இது ஆகாஷம் முதலியவைகளுக்கு உங்களுக்கு வந்து அதை பிரிக்கிறதுக்கு நமக்கு பிரிச்சு காமிக்கிறது பிருத்திவி எப்படி இப்போ கிருஹாக்காசம் மடாகாஷம் மகதாக்காசம் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து ஒரு ஆகாசத்தை பிரிக்கிறதுக்கு உபயோகப்படுறது இந்த பிருத்திவி சம்பந்தமான விஷயங்கள் சர்வ குண உத்த சர்வேஷாம் சத்வானாம் பிராணினாம் தத் குணாநுவதீனம் உத்பேத பரிணாம விசேஷை பிரகட்டீகரணம் எல்லா பிராணிகளினுடைய குணங்களை உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த பிருத்திவிங்கிறது எப்படி அது காட்டுவதற்கு உப உபயோகமாக இருக்குன்னா இந்த பிருத்திவி தத்துவம் சேரும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து ஆருதி விசேஷத்துல நிறைய டிஃபரன்சஸ் வருதுன்னு பிரம்மணக பாவனத்திலேயே பார்த்தோம் அதே எல்லா பிராணிகளுக்கும் ஒரு குண டிஃபரன்ஸ் வரக்கூடியது இந்த பிருத்திவியினுடைய ஒரு சம்பந்தம் இருப்பதுனாலதான் இதெல்லாம் அந்த பஞ்சீகரணத்தினுடைய அஹ் இது ஏற்படும் பொழுது உங்களுக்கு பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் எல்லாத்தினுடைய எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருந்தாதான் ஒவ்வொரு பாடி ஃபார்ம் ஆகும் வெறும் ஒரு பாடி இருக்கணும்னா அதுல மகாபூதம் இருக்கும் ஆனா இந்த நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பிராணிகளுடைய சரீரம் உங்களுக்கு உற்பத்தி ஆகணும்னா அந்த உற்பத்திக்கு உகந்ததாக உங்களுக்கு பிருத்திவிங்கிற அம்சம் தேவை இந்த சரீரத்துல எல்லாம் பிருத்திவி அம்சம் ஜாஸ்தி நம்ம சொல்றோம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாட்டர்னு பாடியில ஆனா பிருத்வி அம்சம் இருந்தாதான் அந்த வாட்டரை தாரணம் பண்றதுக்கு நமக்கு வந்து உபயோகப்படும் அதனால எல்லா குணங்களையும் வெளியில நமக்கு தெரியக்கூடிய அந்த லிங்கங்கள் எல்லாம் நமக்கு வந்து பிரகட்டீகரணம் பண்றது இந்த பிருத்திவி அம்சம்தான் அப்படிங்கிற பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷனம் சர்வசத்துவ குண உத்வேதகா உத்வேதகான தெரிவிக்கிறது பிரகட்டீகரணம் வெளிப்படுத்துகிறது பிருத்திவிருத்தி லட்சணம் இதோட மகத்பூதங்களினுடைய லக்ஷணம் ஆயிடுத்து அதுல இந்திரியங்களை சொல்லிட்டு வர்றாரு நபோகுண விசேஷ அர்த்தம் உச்சதே ஸ்ரோத்ரம் முதலிய அந்த சப்தங்கள் சப்த தன்மாத்திரை அதுக்கப்புறம் மகாபூதங்கள் சப்த தன்மாத்திரைகள் அஞ்சு மகாபூதங்கள் அஞ்சு சொன்னோம் இத இந்த சப்தத்தை கிரகிக்க கூடியதாக இருக்கும் எதை இந்த சப்தங்கள் எல்லாம் வந்து கிரஹிக்கக்கூடிய இந்திரியம் இருக்கும் இல்லையோ அந்த இந்திரியம் என்னங்கிறத சொல்றார் அத கன்சாலிடேட் பண்ணி இங்க வந்து அஞ்சு லைன்ல சொல்றார் குண விசேஷ ஆகாசத்தினுடைய விசேஷ குணமாக இருக்கும் சப்தம் அதுதான் அர்த்த அர்த்தான சப்தமானது அது எஸ்ய அர்த்தா எதற்கு விஷயமாக இருக்கோ அதுதான் இது இத ஒவ்வொன்னும் ஒவ்வொரு லைனும் இந்த மாதிரி நம்ம அஹ் புரிஞ்சுக்கணும் நபஸ் ஆகாஷம் இதுதான் மகாபூதம் அதுல விசேஷ குணமாக இருக்கக்கூடியது சப்தம் அந்த ஒண்ணு கிரஹிக்கிறது ஏதோ ஒண்ணு விஷயமா ஆகிறது அதுதான் ஸ்ரோத்ரம் அதுதான் காது சோ காது சப்தத்தை கிரகிக்கிறது சப்தம் ஆகாசத்தினுடைய குணமாக இருக்கு இப்படி ரிவர்ஸ்ல வந்துருவோம் வாயோகோ குண விசேஷ வாயுனுடைய விசேஷ குணமாக இருக்கக்கூடியது ஸ்பர்ஷம் டச் அந்த ஸ்பர்ஷம் எதற்கு அர்த்தமாக இருக்கோ எதற்கு விஷயமாக இருக்கோ அதுதான் ஸ்பர்ஷனம் ஸ்பர்ஷனம்ங்கிறச்சே துவகிந்திரியத்தை ஸ்பர்ஷனம்னு சொல்றார் சோ துவக்குங்கிற இந்திரியம் அதாவது தோல் அந்த தோலுக்கு விஷயமா ஆகிறது ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம் வாயுவுல இருக்கக்கூடிய குணம் தேஜோ குண விசேஷகா தேஜஸனுடைய குண விசேஷம் விசேஷ குணமானது அஹ் இது ரூபம் அந்த ரூபம் எதற்கு விஷயமா ஆகிறதோ அதுதான் தச்ச தச்சு உச்சிய தேஜோகுண விசேஷ அர்த்த எஸ் தத் சோ கண்ணுக்கு விஷயமா ஆகிறது உருவம் அந்த உருவத்துக்கு மகாபூதமாக உருவம் எதுல குணமா இருக்குன்னா தேஜஸ்ங்கிறதுல குணமா இருக்கு அம்போகுண விசேஷ அர்த்த எஸ் தத்ரசனம் விது அம்பஸ் ஜலம் ஜலத்தினுடைய குணமாக இருக்கக்கூடியது ரசம் ரசம் எதற்கு விஷயமா ஆகிறதோ அது ரசனா ரசனம் நாக்கு சோ நாக்குல நம்ம ரசத்தை அனுபவிக்கிறோம் அந்த ரசத்துக்கு அஹ் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஜலம் பூமேர் குண விசேஷ அர்த்த எஸ்ய ச கிராண பூமியினுடைய விசேஷ குணமாக இருக்கிறது கந்தம் வாசனை அந்த வாசனை எது வாசனைய கிரகிக்கிறது கிராணம் மூக்கு சோ மூக்கு வாசனைய கிரகிக்கிறது அர்த்தகான்னாலே விஷயான்னு அர்த்தம் தட் இஸ் தட் விச்ம்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இந்திரியம் அப்படிங்கிறோம் சோ இந்திரியம் கிராணங்கிற இந்திரியத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது வாசனை அந்த கந்தம் பூமியினுடைய குணமா அர்த்தம் சோ பூமியர் குண விசேஷோ அர்த்தோ எஸ்ய ச உச்சியதே பரஸ் திருஷ்யத்தே தர்மஹாஹி அபரஸ்மின் சமன்வயாது அது விசேஷ பாவானாம் இதுவும் நம்ம வந்து முன்னாடி பார்த்ததுதான் நல்ல ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு ரெண்டாவது ரிவிஷன் இதெல்லாம் நமக்கு குண விசேஷ சப்த வியாவர்த்தியம் அதாவது எப்படின்னா ஆகாசத்துல சப்தம் மற்றம் இருக்கும் வாயுவுல சப்தமும் இருக்கும் ஸ்பர்ஷமும் இருக்கும் முந்தின எப்பவுமே உற்பத்தியின் காரணமாக இருக்கக்கூடிய திரவியத்தினுடைய குவாலிட்டியும் இருக்கும் அட் த சேம் டைம் இதுல ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் இருக்கும் அதே போல அடுத்த காரியமா இருக்கக்கூடிய வஸ்துவில முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பேரண்ட் வஸ்துனுடைய குணங்களும் இருக்கும் பிளஸ் இதனுடைய புது குணமும் வந்துடும் அதே போல நாலாவது அதே போல அஞ்சாவது அப்ப பார்த்தோம்னா அஞ்சாவதாக வரக்கூடியதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாலு குணங்களும் இருக்கும் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு குணமும் இருக்கும் அது அப்போ இஸ் தி ஒன்லி ஆப்ஜெக்ட் அந்த மகாபூதத்துல மாத்திரம்தான் கந்தம்ங்கிறது இருக்க போறது அஹ் இதுல இதுல தர்க்க எல்லாம் காத்துல வாசனை வருதேம்பா ஆனா அந்த காத்துல வாசனை வருதுங்கிறது திரவியத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினாலதான் நமக்கு தெரியறதுன்னு அதை சொல்லுவா சோ இங்கே நமக்கு சிருஷ்டி கிரமத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா பரஸ்ய திருஷ்யத்தைய தர்மஹா அபரசமின் சமன்வயாது ஒரு பரஸ்ய அப்படின்னா காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய பரஸ்ய காரணசிய தர்மஹா தர்மம் என்னது சப்தாதிகி சப்தம் முதலிய தர்மங்கள் அது காரியே வாய்வாதோ அபரஸ்மின்வையாது திருஷ்யதே சமன்வையாது அது தொடர்ச்சியாக அதுல போய் அன்வைக்கிறதுனால கனெக்ட் ஆகிறதுனால நமக்கு காரணத்தினுடைய குணம் காரியத்துல தெரியறது அதனால்தான் பிள்ளைய போல அப்பா இருக்கான்னு சொல்ல மாட்டோம் அப்பாவை போல புள்ளை இருக்கான்வோம் இல்லையா அப்பாவனுடைய குணம் பிள்ளையில இருக்கு அதுதான் ஆகாசத்துல இருக்கக்கூடிய குணமான சப்தம் அதனுடைய உற்பத்தி அதிலிருந்து வர வந்த காரியமாக இருக்கக்கூடிய வாயுவுல சப்தமும் தெரியறது புதுசா இருக்கக்கூடிய ஸ்பர்ஷமும் தெரியறது வாயு வாயோர் அக்னிகி சோ தேஜஸ் தேஜஸ் எடுத்துட்டோம்னா ஆகாசத்தினுடைய சப்தமும் இருக்கு ஏன்னா படபடன்னு வெடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சப்தமும் கேக்குறது நமக்கு அந்த வாயுவனுடைய ஸ்பர்ஷமும் இருக்கு உஷ்ணஸ்பர்ஷம் தேஜகா இல்லையா தேஜஸ்ல உங்களுக்கு ரூபம்ங்கிற ஃபார்மேட்டும் இருக்கு ரூபம் ஆகாசத்துல கிடையாது ரூபம் வாயுவில கிடையாது ரூபம் இதுல தேஜஸ்ல மாத்திரம்தான் இப்ப சந்திக்கு அடுத்தது தேஜஸ்ல இருந்து ஜலம் ஏற்பட்டது சோ ஜலத்துல இப்ப என்ன வருது சப்தமும் இருக்கு ஸ்பர்ஷமும் இருக்கு சீத்த ஸ்பர்ஷவத்தியாக நல்ல குளுமையான டச்சு அதுக்கப்புறம் ரூபமும் இருக்கு ஜலத்துக்கு ஜலத்தினுடைய ஒரு விசேஷ குணமான ரசமும் இருக்கு ரசம் எல்லாம் சூடுல தெரியவே தெரியாது நமக்கு இன்ஃபேக்ட் பட்டா நாக்குல எதுவுமே உங்களுக்கு வந்து இப்போ தெரியல சுட்டு எடுத்து நமக்கு டேஸ்டே தெரியலம்போம் அதனால டேஸ்ட் அங்க கிடையாது நமக்கு அடுத்தது போனோம்னா ஜலத்தில இருந்து பிருத்திவி ஏற்பட்டது பிருத்திவியில உங்களுக்கு சப்தம் இருக்கு ஸ்பர்ஷம் இருக்கு அஹ் ரூபமும் இருக்கு ரசமும் இருக்கு கந்த அதனுடைய விசேஷ குணமும் இருக்கு அதனால பாவானாம் விசேஷ உபலட்சியா எல்லாமே நாலுமே அந்த பூமியில வந்து அன்வைக்கிறதுனால கனெக்ட் ஆகிறதுனால தான் நாலு குணங்கள் பிளஸ் அதனுடைய விசேஷமாக இருக்கக்கூடிய கந்தமும் தெரியறது அதனால அதா பாவானாம் அப்படின்னா ஆகாஷாதீனாம் விஷேஷா குணம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் இந்த நாலுமே சப்தாதி உபலக்ஷியதே உபலே பூமியில தான் நமக்கு கிடைக்கிறது சதுர்ணாம் தக்க அன்வயாத்து நாலு மகாபூதமே உங்களுக்கு பூமியில வந்து கனெக்ட் ஆகிறதுனால ஜலாதிஷு யதா அன்வயமேவ ந சர்வஹா ஜலாதிஷு யதா அன்வயமேவ ந சர்வ ஜ இப்ப காஞ்சேனே அத மாதிரி வாயுவல உங்களுக்கு சப்தமும் ஸ்வரஷமும் இருக்கும் ரூபம் கிடையாது ரசம் கிடையாது கந்தம் கிடையாது அந்த மாதிரி வியாபிரத்தி பண்ணிண்டே வரணும் விளக்கின்றே வரணும் சில விஷயங்களை ஆகாஷே தூ அன்வய அபாவாது ஏகா ஏவ ஆகாசத்துல மத்ததுடைய கனெக்ஷனே வராது பிகாஸ் அதெல்லாம் அப்புறமா உற்பத்தி ஆகக்கூடியது அதனால ஆகாசத்துல ஒரே ஒரு குணம்தான் இருக்கு சப்தம் மாத்திரம் இருக்கு பரஸ்ய தர்மஹா அபரஸ்மின் சமன்வயாது பரஸ்ய காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவனுடைய தர்மஹா தர்மம் அபரஸ்மின் திருஷ்யத்தே இன்னொன்னு அதனுடைய காரியபூதமாக இருக்கக்கூடியதுல தெரியறது என்னத்தினால சமன்வயாது கனெக்ஷன் இருக்கிறதுனால அத்தகா ஆகையினால் பாவாநாம் விசேஷ எல்லா பதார்த்தங்களினுடைய எல்லா மகத்பூதங்களினுடைய விசேஷ குணமானது பூமௌ ஏவ பூமியில தான் அஞ்சுமே இருக்கு ஒரு நாளும் இருக்கு பூமியினுடையதும் இருக்கு ஏதானி ஆசம்ஹத்தியதா மகதாதீனி சப்தவை கால கர்ம குண உபேதா ஜெகதாதிஹி உபாவிஷத்து இப்போ இந்த மெயின் ஏழு வஸ்துக்கள் இங்க வந்து உற்பத்தி ஆயிருக்குங்கிற ஏழு வஸ்து எப்படி உற்ப உற்பத்தி ஆயிருக்கு மகதாதீனி ஏதானி மகத்து முதலிய இவைகள் ஏழு என்ன ஏழு நமக்கு வந்து மகத்து அகங்காரம் அஞ்சு மகாபூதங்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் சொன்னோமே அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் அகங்காரத்துல உங்களுக்கு அந்தர்பாவம் ஆயிடுறது தன்மாத்திரைகள் மகத்பூதங்கள்ல அந்தர்பாவம் ஆயிடுறது இவந்தோ நமக்கு இந்த சிருஷ்டி ஏற்பட்டு இவைகளை வந்து ஒன்னொன்னா நம்ம கவுண்ட் பண்ணாத இந்திரியம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை அகங்காரத்துல அந்தர்பாவம் பண்ணி மகத்து அகங்காரம் அதுக்கப்புறம் பிருத்திவி அப்ப தேஜோ வாயு ஆகாஷம் இந்த மகத்பூதங்கள் இது மொத்தம் ஏழு ஆயிடுறது எதுக்கு இந்த ஏழு வருதுன்னா பிரம்மாண்டத்தினுடைய ஆவரணங்கள்னு வரப்போறது நமக்கு இந்த ஏழு பதார்த்தங்களினுடைய உற்பத்தி ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் தனித்து நிக்கிறது இப்போ அசம்ஹத்திய இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேராமல் இருந்து கொண்டு இருக்கின்றது ஏவம் காரண உற்பத்தி உக்துவா காரிய உற்பத்தி ஆக சார்தைஹி திருபிகி இப்ப இதெல்லாம் தான் காரணமாக இருக்க போறது விராட் புருஷன் உற்பத்தி ஆவரதற்கு இன்னும் பிரம்மாண்டம் உற்பத்தி ஆகல நமக்கு பிரம்மாண்ட உற்பத்தி இனிமேதான் சொல்ல போறேன் அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள் இப்போ உற்பத்தி ஆயிருக்கு இவைகள் இன்னும் சேரல ஏதானே அசம்ஹத்திய அமிலித்வா சேராமல் இருந்து கொண்டு எதா ஸ்திதானே எப்பொழுது இருக்கின்றனவோ அப்பொழுது என்னாச்சு நமக்கு ஜகதாதிகி ஜகத்துக்கு ஆதிபூதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இந்த அண்டத்துக்குள்ள நுழையரா அதுக்கப்புறம் அந்த அண்டம் வந்து ஆயிரம் வருஷம் இருந்து கிரண்மய அண்டம் அந்த அண்டத்தை அதை உடைத்துக் கொண்டுதான் நமக்கு வந்து வெளியில விராட் புருஷன் வரான்னுட்டு ஒரு உற்பத்தி பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்க சொல்லிட்டு வரப்போற ரிவிஷன் சொன்னேனா இல்லையா இட்ஸ் ஜஸ்ட் நமக்கு செகண்ட் ரிவிஷன் இங்க நடந்து அந்த மாதிரி இருக்கு ஓகே ஓகே சரி சோ இந்த இடத்துல ஏழு பதார்த்தங்கள் தனி தனித்தனியா நிக்கிறது நிக்கும் பொழுது జగதாதிக ஈஸ்வரனானவன் பிரவிஷது உள்ள நுழையறான் எதோனுடன் கூட மூணு வஸ்துவ கையில எடுத்துட்டு உள்ள நுழையறான் கால கர்ம குண குணாகா சோ காலம்ங்கிறது உங்களுக்கு அஹ் அதுதான் உங்களுக்கு வந்து கேட்டலிஸ்ட் அதுதான் குணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாமியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் இது பண்ணல அது போட்டு எல்லாத்தையும் சேர்க்க வைக்கிறது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே இருந்து உங்களுக்கு அந்த விராட் புருஷன் வெளில வரப்போறான் சோ காலம்ங்கிற க்ஷோபகா எல்லாத்தையும் அசைக்க வைக்கக்கூடிய விஷயத்த கையில எடுத்துக்கிறார் காலேன உபேதகா உபேதகான சேர்ந்தவராக இருக்கும் ஈஸ்வரன் அடுத்தது கர்ம கர்மாங்கிறது ஜீவனுடைய அதிர்ஷ்டம் அது வேணும் ஜீவனுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஏத்தானே பிராணிகளை சிருஷ்ட அடுத்தது கர்மாவா அனாதின்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம் இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம வந்து வச்சுட்டு தான் உள்ள நுழையவே நுழையணும் ஆஹ் கர்மாவே நான் பிலீவ் பண்ணலன்னா சரி பிலீவ் பண்ணல அது நமக்கு இங்க ஒத்து வராது கூட்டுருங்கோ கர்மாவை பிலீவ் பண்றோம்னு வச்சுட்டோம்னா அதுவும் கர்மத்துக்கு அ அநாதித்துவமா போட்டு நம்ம வரணும் உள்ள அப்போதான் இந்த சிஸ்டமே நமக்கு வந்து ரெலவென்ட் ஆகும் சோ கர்ம ஜீவனுடைய அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் குணாக குணம்ங்கிறது பிரகிருதி அல்லது உபாதான காரணம் இதுதான் அந்த மூன்று குணங்கள் சத்வரஜ்தமஸ் இந்த மூன்று குணங்களையும் எடுத்துக்கொண்டு அதாவது பிரகிருதிய கையில எடுத்துக்கொண்டு காலத்தையும் எடுத்துக்கொண்டு ஜீவனுடைய அதிர்ஷ்டத்தையும் எடுத்துட்டு கால கர்ம குண உபேதா இவைகளுடன் கூடினவராக இருக்கும் ஜகதாதிகி ஜகத்துக்கு ஆதிபூதமாக திஸ் அது ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனானவர் உபாவிஷத்து உள்ளே நுழைந்தார் அப்படின்னா அந்த அண்டத்துக்குள்ள இவைகளுக்குள்ள அவரும் நுழைந்தார் ஏன்னா இவல் இதெல்லாம் தனித்து நின்னு இருக்கு சப்த அப்படிங்கறது பிர பிரதான்ய உக்தம் பிரவேசகாங்கிறச்சு சர்வேஷு அப்படி விவகிதா அதாவது இந்த ஏழுக்குள்ளேயும் இவர் நுழையிறாருங்கிற மாதிரி சொல்றாரு இந்த எழுத்துக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஜெகதாதி ஈஸ்வரன் நுழைந்து அதுக்கப்புறம் அதை வந்து சோதனம் பண்றதுக்கு அவர் வந்து அது உற்பத்தி செய்வதற்கு பண்றார் காரியம் பண்றாருங்க சோ ஏதானி அசம்ஹத்திய யதா மகதாதீனி சப்தவை கால கர்ம குண உபேதா ஜெகதாதி உபாவிஷத்து ततः तेन अनुविद्धेभ्यः युक्तेभ्यो अण्डम् अचेतनम् उत्थितं पुरुषः यस्मात् उदतिष्ठत् असौ विराट् இப்ப விராட் புருஷன் வெளியில வரா விராட் புருஷனுங்கிறது தான் நமக்கு வந்து புருஷ சுத்தத்துல சொல்லக்கூடிய இந்த உலகமயமாக இருக்கக்கூடிய பகவான் இந்த விஸ்வரூப யோகத்துல வருதே பதினோராவது சாப்டர்ல அந்த மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனை உற்பத்தி செய்யறோம் அப்சிராக்டா இருக்கக்கூடிய பிரம்மனை வந்து நம்மளால உபாசனைக்கு யோகியமா இல்லாததுனால விராட் புருஷன் இஸ் ஈஸியர் டு மனசுல நம்ம வந்து கிரஹிச்சுண்டு நம்ம விஜுவலைஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த விராட் புருஷனுங்கிற உற்பத்தியை சொல்றோம் ததகா பிறகு தேன அணுவித்தேபியா தேன அந்த ஈஸ்வரனினால் அணுவித்தேபியான குபிதேபியகா கலக்கம் அடைவிக்கப்பட்டவைகளான இந்த யுக்தேபியா சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மகத்து முதலிய பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள் சொன்னோமா மகத்து அகங்காரம் அஞ்சு மகத்பூதங்கள் சோ இந்த ஏழு பதார்த்தங்களுமே உங்களுக்கு இப்போ கலக்கம் அடையறது எதனால தேன தேனங்கரைச்சி நம்ம ஜெகதாதிகி இந்த ஜெகதாதியான ஈஸ்வரனால கலக்கப்பட்டவைகளாக அணுவித்தேபியகா யுக்தேபியகா அதனால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவைகளாக இருக்கும் அவைகளில் இருந்து அச்சேதனம் உத்திதம் ஒரு அச்சேதனமான உயிரற்ற அண்டமானது உத்திதம் உண்டாயிற்று முதல்ல ஒரு அண்டம்னா அந்த பிரம்மாண்டம்னு சொல்றோம் ஒரு எக் ஃபார்மேட்னு சொல்றோம் அதுதான் அந்த அண்டத்திலிருந்து தான் விராட் புருஷன் உண்டானா எஸ்மாத் அண்டாது எந்த அண்டத்திலிருந்து அசௌ விராட் புருஷகா உததிஷ்டத் இந்த விராட் புருஷனான விஸ்வரூபமயமாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் வெளியில வந்தான் ஏதம் விசேஷாக்கியம் கிரம விருத்தைகி தசோத்தரை தோயாதிபிகி பரிவருத்தம் பிரதானேன ஆவிரத்தை பகிஹி அதாவது இப்படி உள்ள இருக்கிறது இப்படி வெளியில வர்றச்சே யூஆர் ஆக்சுவலி அன்போல்டிங் தி என்டயர் எக் அப்ப என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த அந்த ஒரு எப்படி சொல்றது இந்த பேப்பர்ல மடிச்சுட்டு நம்ம இப்படி அந்த மாதிரி இப்படி பிரிப்போம் தெரியுமோ இல்லையோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து வெளியில வரும் அப்படிதான் இங்க வந்து பிரி சொல்லிட்டு வரப்போறாரு அதை வந்து அந்த ஃபார்மேட்டை நம்ம விஜுவலைஸ் பண்ணோம்னா நமக்கு புரியும் அதாவது வெளியில இருந்து உள்ள வந்தோம்னா மகத்து ஆவரணம் அகங்கார ஆவரணம் அதுக்கப்புறம் ஆகாஷ் ஆவரணம் வாயு ஆவரணம் அதுக்கு அப்படி இப்படி வந்து உள்ள பிருத்திவி இருக்கும் இப்படி சோ யூ ஆர் ஆக்சுவலி கொலாப்சிங் இட் அண்ட் தென் வெளியில இப்படி எடுக்கும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள முதல்ல சிருஷ்டியான மகத்து தான் இருக்கிறதுக்குள்ள பெருசாக வெளியில வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடு அப்படிதான் அந்த பூ வெறியறது மாதிரி அது வெளியில வந்து உட்காரும் எது இருக்கிறதுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கோ முதல்ல அதாவது பிரகிருத்தியில இருந்து முதல்ல சிருஷ்டியானது மகத்து தான் மகத்தத்துவத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அகங்காரம் சிருஷ்டியாச்சு ஆனா அது விரியும் பொழுது உங்களுக்கு வெளியில மகத்தத்துவம் வந்துடும் அதுக்கும் மேல பிரதானம் அங்க வந்து நிற்கும் சோ உள்ளுக்குள்ள முதல்ல பிருத்திவியினுடைய ஆவரணமாக ஜலம் இருக்கும் ஜலத்தினுடைய ஆவரணமாக தேஜஸ் தேஜஸ்னுடைய ஆவரணமாக அஹ் வாயு வாயுவனுடைய ஆவரணம் ஆகாசம் ஆகாசத்துக்கு மேல ஒரு ஆவரணம் அஹ் அகங்காரம் அகங்காரத்துக்கு மேல மகத்தத்துவம் ஒரு ஆவரணம் இந்த மகத்தத்துவத்துக்கு மேல பிரதானம் ஒரு ஆவரணம் இப்படி உங்களுக்கு வந்து ஒன்னொன்னு மேல மாறும் அதாவது பிரம்மாண்டம்னு எடுத்துட்டோம்னா இந்த சதுர்தச புவனங்கள் தான் உங்களுக்கு பிருத்வி பிரித்திவி தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் மேல இது எவ்வளவு இருக்கோ இதனுடைய பத்து மடங்கு அளவு உங்களுக்கு வெளியில ஒரு வாட்டர்னுடைய ஆவரணம் இருக்கும் அதுக்கு பத்து மடங்கு மேல உங்களுக்கு தேஜஸ்னுடைய ஆவரணம் இப்படி தச உத்தரைஹி கிரம விருத்தைஹிங்கிறது ஏத்தது அண்டம் விசேஷாக்கியம் இந்த அண்டமானது விசேஷம் என்னும் அதாவது இந்த விசேஷாக்கியம்னா அஹ் இன் இன் பர்டிகுலர் இது எப்படி இருக்குன்னா இந்த அண்டம் இது வந்து கிரம வித்தை தசோத்தரி தோயாதிபி பரிவர்த்தம் பவதி இது உங்களுக்கு தச உத்தரைகி பத்து பத்து மடங்கு ஜாஸ்தியா கிரம விருத்தை கிரமமாக விருத்தியை அடைந்து பத்து பத்து மடங்கு அதிகமாக வெளியில உங்களுக்கு வந்து இது பரிவருத்தம் பகி பிரதான ஆவிரத்தைகி தோயாதிபிகி பரிவருத்தம் ஜலம் முதலியவைகள்னால சூழப்பட்டதாக இருக்கு எது இந்த கிரீட்டிங் கார்டெல்லாம் சில இதெல்லாம் பிரிச்சோம்னா உள்ளிச்சா வருவோம்

அந்த மாதிரி இங்க அண்டம் ரூபமாக இருக்கிறது அது உடைஞ்சு வெளியில வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில கிரம விருத்தைய விருத்தைகி கிரமமாக வளர்ந்து கொண்டு தச உத்தரைகி பத்து மத்து மடங்கு வெளியில இந்த லோக விதானகா லோக விதானகா இந்த உலகத்தினுடைய அமைப்பு பிரம்மாண்டத்தினுடைய அமைப்பானது தோயாதிபிகி ஜலம் முதலியவைகள்னால பரிவிருத்தம் சூழப்பட்டவைகளாக அந்த ஜலம் முதலியவைகள் எப்படி இருக்குன்னா பிரதானேன ஆவிறத்தைஹி தோயாதிபிகி பிரதானம்ங்கிறது பைனல் அதாவது பிரகிருதி மாயாங்கிற பிரகிருதி அதுக்குதான் பிரதானம்னு நம்ம பேரு கொடுத்துருக்கோம் அந்த பிரதானத்தினால சூழப்பட்டதாக இருக்கும் தோயாதிபிகி ஜலம் முதலியவைகளினால் பரிவிதம் சூழப்பட்டதாக இருக்கின்றது இந்த அண்டம் அந்த விசேஷ விசேஷாக்கியம் அண்டம் இது இப்ப என்ன இதுதான் எத்த பகவதா ரூபம் பவதி பகவத்த ஹரேஹே ரூபம் அயம் லோகவிதான அஸ்தி அப்படிங்கிறோம் சோ எதில் இந்த பகவானான ஹரியனுடைய ரூபமாக இருக்கும் லோக விதானம் பதினான்கு உலகங்களினுடைய ஒரு சமூகம் இருக்கே விதானகான சமூகம் அந்த லோகங்களினுடைய சமூகமானது எங்க உட்கார்ந்து இருக்கோ அது எப்படி உட்கார்ந்து இருக்குன்னா அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி கிரம பன்மடங்கு அது வளர்ந்து பிரதானத்தினால ஆவரணமாகி இருக்கக்கூடிய ஜலம் முதலிய ஆவரணங்களினால் சூழப்பட்டதாக இருக்கும் அண்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏத்தது அண்டம் விசேஷாக்கியம் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த விசேஷங்கிற பெயரை கொண்டதாக இருக்கும் இந்த அண்டம் சோ ஏதண்டம் விசேஷாக்கியம் கிரமவை தசோத்தர தோயாதிபி பரிவத்தம் பிரதானேன ஆவத்தை பகிர் விதானோயம் ரூபம் பகவதோ ஹரே நமக்கு வேணுங்கிறது என்ன இந்த ஹரியனுடைய விஸ்வரூபத்தின் என்னன்னா அதுதான் இந்த லோகத்தினுடைய அமைப்பு அதுதான் இருக்கு இந்த அண்டத்துக்குள்ள அது இனிமேதான் வெளியில வந்து அது நமக்கு இந்த இவ்வுலகமாக மாறப்போறது ஒரு அண்ட் ஒரு கர்ப்பம் இருக்கிற அந்த குழந்தை வந்து தண்ணிக்குள்ளதானே இருக்கு

இப்போ இந்த ஹிரண்மயமாக இருக்கக்கூடிய பிரகாச ரூபமாக இருக்கும் இந்த அண்டகோஷம் ஏன் அதை ஹிரண்மயம்னு சொல்றோம்னா அது வந்து நல்ல பொன் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது பிரளயத்தை நம்ம இருட்டுங்கிறோம் எங்க எதுவுமே உத்பூதமாக இல்லை எதுவுமே மேனிஃபெஸ்ட் ஆக இல்ல இதுதான் நமக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி காமிக்க போறது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அதனால இது நல்ல பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அண்டமாக சொல்றோம் அந்த ஹிரண்மயாது அண்ட கோஷாது சலிலே ஷயாது சலிலே ஷயா ஜலத்தில் தூங்கி இருக்கக்கூடிய இந்த ரூபமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய பொன் கலர்ல இருக்கக்கூடிய அண்டகோஷாத்து இந்த அண்டங்கிற ஒரு கோஷம்னு ஷீத் இது ஒரு இட் இஸ் லைக் அ கவர் இந்த அண்டங்கிற ஒரு கவரிங்ல இருந்து உத்தாய வெளிவந்து தம் கம் மகாதேவகா ஆவிவேஷ மகாதேவகாங்கிறது இங்க வந்து விஷ்ணு ஹரி அதாவது பிரம்மாவானவர் ஸ்ரீஹரியானவர் முத்தாய வெளிவந்து தம் அதற்குள் பிரவேசித்து பகுதா பலவிதமாக அந்த அந்த ஒரு இடைவெளியை உண்டு பண்ணினார் கம் நிர்பிபேத நமக்கு வந்து ஸ்பேசிங்க கொடுத்தார் அந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு ஒவ்வொரு இது வராது அதாவது மலை இதெல்லாம் வராதே அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுனால முதல்ல ஆகாசத்தை கிரியேட் பண்ணார் அதனாலதான் ஆகாஷா வாயு வாயோரக்னு மேல நமக்கு வந்து இது அஹ் சொல்றோம் இந்த இடத்துல கம் அப்படிங்கிறச்சு க ஆகாசம் அந்த ஆகாசத்தை பலவாறாக ஒரு பலவிதமான ஸ்பேஸ் அவர் வந்து அந்த இடத்துல அந்த கிரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து உத்பூதமாச்சு ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு விஷயங்கள் அவருக்கு வெளியில தெரிஞ்சுது நிரபித்தியத அஸ்ய பிரதமம் முகம் வாணி ததோ அபவத்து வாண்யா வன்னிஹி அதோ நாசே பிராணோத கிராணஹா ஏதையோ இந்த விராட் புருஷனுக்கு முதல்ல முகம் தான் வெள்ள வந்தது அந்த முகம் வாயானது பிரதமம் நிரபித்தியத்தை முதலில் திறந்தது அதாவது உடைக்கிறதுன்னு அர்த்தம் நிரபித்தியத்தின்னு பிரிச்சு வெளிவரது இப்ப நம்ம ஒரு ஸ்கல்ப்சர்ல வந்து ஒரு சிலையில வடிக்கும் பொழுது அதை வந்து விலக்கி விலக்கி ஒண்ணுத்த வந்து பிரகாசப்படுத்துறோமோ இல்லையோ அந்த மாதிரி நினைச்சுக்கணும் ஒரு பெரிய அண்டம் மாதிரி இருக்கு அதுல உங்களுக்கு ஒண்ணு ஒன்னா தெரியறது எப்படி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுறதோ அந்த வயத்துக்குள்ள நம்ம வந்து வெறும்ன ஒரு பிண்டமாதான் நம்ம வந்து முதல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பாப்போம் அப்புறமா உங்களுக்கு வந்து சிலதெல்லாம் உங்களுக்கு உத்பூதம் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையோ அதே ஃபார்மேட்லதான் இங்க மனசுல நினைச்சுட்டு வரணும் நம்ம பெரிய லெவல்ல சோ அஸ்ய இந்த விராட் புருஷனுக்கு முதலில் முகமானது நிரபித்தியத்தை வெளித்தோன்றிற்று தோன்றிற்று வாணி அபவது பிறகு வாக்கிந்திரியமானது உண்டாயிற்று வாண்யா வாக்கிந்திரியத்திலிருந்து வன்னிகி அக்னிங்கிறது உண்டாச்சு அதற்கு பிறகு அதோ பிறகு நாசே நிரபித்தியதாம்னு எடுத்துக்கணும் அதாவது இப்ப நிரபித்தியா ரெண்டு மூக்கு அந்த நமக்கு வந்து ரெண்டு ஓட்ட வந்து வெள்ளம் வந்துது அப்படிங்கறது போனோங்கிறதுனால இங்க ஸ்ரீதர சுவாமி த்விவச்சனத்துல போட்டிருக்காரு நமக்கு நாசே ரெண்டு மூக்கானது உண்டாச்சு அதுக்கப்புறம் அஹ் ஏத்தையோ இந்த ரெண்டு நாசாவில இருந்து பிராணோதஹா கிராணா பிராணனால் பிராணனுடன் கூட ஊதக சியூதஹா ஊதஹான சியூதஹான தைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த பிராணனோட பிணைந்து இருக்கக்கூடிய கிராண கிராணேந்திரியம் மூக்குங்கிற இந்திரியமும் ஏற்பட்டது நிரபித்யதா அசிய பிரதமம் முகம் வாணி ததோ அபவது வாண்யா வன்னிஹி அதோ நாசே பிராணோத கிராணம் ஏதையோடுமா ఆగీషా ఎదనే లక్ష్మీర్య వక్షసి ఎస్ హృదయ సంవిత్ తం నృసింహం అహం భజి